ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ்ல 20வது பாடம் வீம்பால் வந்த விளைவு பருவம் 3 படிக்கிறவங்களுக்கு பாடம் 3 வீம்பால் வந்த விளைவு. அதல உயர்த்தினையும் அக்ரிணையும் அதான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? பாருங்க, எலிலி அவங்க அப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா? பார்க்கலாம் பாருங்க. எலிலி சொல்கிறாங்க, அப்பா அப்பா இங்கே வாங்க, இந்த பூனையை பாருங்க, காலெல்லாம் ஒரே சேறு, அந்த சேற்று காலோட நம்ம வீட்டுக்குள்ளும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, அட ஆமா, எங்கேருந்து சேற்றை பூசிக்கொண்டு வந்ததுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. எலிலி சொல்கிறாங்க, என்னப்பா இது, தரையில் என்ன இருக்குன்னு இந்த பூனைக்கு தெரியாதா, பார்த்து நடக்கலாம்ல. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, அது சரி எலிலி, நீயா இருந்தால் என்ன செய்வே. எலிலி சொல்கிறாங்க, ஐ நானாக இருந்தால் காலில் சேறு போடாமல் ஒரே தாண்டா தாண்டி ஓடி வந்திருப்பேனே அப்படின்றாங்க. அப்பா சொல்றாரு, அதைத்தான் நானும் சொல்ல வரேன், சேற்றில் கால் பட்டால் அழுக்காகும்னு உனக்கு தெரியுது, ஆனால் பூனைக்கு தெரியலை. ஏன் தெரியுமா? எலிலி கேக்குறாங்க, தெரியலையே, நீங்களே சொல்லுங்கப்பா. அப்பா சொல்றாங்க, ஏன்னா நாமெல்லாம் உயர்தினை, விலங்கு பறவை எல்லாம் அக்ரிணை, அதனால தான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது, ஆனால் விலங்கு பறவைக்கு நம்ம என்ன செய்கிறோம், செய்தால் என்னாகும்னு புரிந்து கொள்ள முடியலை. அது எழுதி கேட்குறாங்க, ஓ அதுதானா, அது சரிப்பா, உயர்தினை அக்ரிணைன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னப்பா? அவங்க அப்பா கேட்க சொல்கிறாங்க, நான் கேட்குறதுக்கு முதல்ல விடை சொல்லு, உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்பா சொல்கிற கேட்குறாரு. எலிலி சொல்கிறாங்க, நீங்கள் அம்மா அண்ணா அக்கா தம்பி சிற்றப்பா பெரியப்பா அத்தை அப்புறம் என் கூட விளையாடுவாங்களே, மீனா ரோசி கம்ரூன் பாபு சுரேஷ் கௌதம் சீனு ராதியா ரம்யா ஐசு சிஷ்டி பாரு வித்யுன் இன்னும் சொல்லினே போவேன் நான் அப்படின்னு எலிலி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, போதும் போதும், உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்னு நீ இப்போ சொன்னேல்ல, இவங்க எல்லோருக்கும் உயிர் இருக்குது, அது மட்டுமா, நல்லது எது தீயது எதுன்னு பகுத்து பார்க்கும் பண்பும் இருக்குது, இவங்க மட்டும் இல்லாமல் நம்மை போலவே பண்புகள் இருக்கிற மக்கள் தேவர் நரகர் இவங்களையெல்லாம் உயிரினு தான் சொல்கிறாங்க. அது சரி எலிலி, நீ இன்னும் வேறு என்னவெல்லாம் உன்னை சுற்றி இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. எலிலி சொல்கிறாங்க, வேறு என்னப்பா இருக்குது? அவங்க அப்பா சொல்கிறாரு, பாருங்கள், இதோ இந்த நாற்காலி மேசை குடம் மின்விசிறி புத்தகம், இது மட்டும் இல்லாமல் பூனை நாய் மாடு ஆடு முதலான விலங்குகள், கோழி காகம் குயில் மயில் கிளி முதலான பறவைகள் அப்படின்னு நிறைய பார்க்கிறாய் அல்லவா, இவற்றில் பறவை விலங்குகளுக்கு எல்லாம் உயிர் இருக்கு, ஆனால் நாற்காலி மின்விசிறி இவை போன்றவற்றிற்கு உயிர் இல்லை, அதனால் இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருள்களை எல்லாம் உயர்தினையில் சேர்க்க முடியாது, இவையெல்லாம் உயர்தினை அல்லாத திணை, அதனால தான் அக்ரிணைன்னு சொல்கிறோம், நிலம் நீர்
மலை, மரம், கடல் இவையெல்லாம் கூட அக்ரினி தான். எலிலி கேட்குறாங்க, ஆனால் நான் பார்க்குற பொருளில் இதுதான் உயர்தினை, இதுதான் அக்ரினைன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அது அவங்க அப்பா சொல்கிறாரு, அடடே நீ நல்லாவே யோசிக்கிற எலிலி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கும்ல, அதை வைத்து நீ எளிதாக கண்டுபிடிக்கலாம். அந்த பெயரை வைத்தே அதற்கு உயிர் இருக்கா, நம்மை போல் அது சிந்திக்குமா, வேலை செய்யுமான்னு கண்டுபிடிக்கலாம்ல. பெயரை வைத்தே எண்ணத்தினை, பால், எண், இடம்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி இன்னும் விரிவாக நாளைக்கு சொல்கிறேன். இதுவரைக்கும் சொன்னதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கும் தெரியணும்ல. தென்னை மரம் உயர்தினையா அக்ரினியா எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. எழுதிக்க சொல்கிறாங்க, மரம் எல்லாம் அக்ரினி தானே, தென்னை மரம் அக்ரினி தான்ப்பா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திணை என்பது ஒழுக்கம், அதன் அடிப்படையில் உயர்தினை அக்ரினை என இரண்டாக கூறுவர். எது உயர்தினை எது அக்ரினை பிரித்து அறிவோமா? இங்கே பாருங்கள், எது உயர்தினை எது அக்ரினை அப்படின்னு நம்ம பிரிக்கணும். பிரிச்சிடலாமா? நிறைய கொடுத்துருக்காங்க சொற்கள், அதில் உயர்தினைலாம் இங்கே எழுதணும் சரிங்களா, அக்ரினைலாம் இதில் எழுதணும். எழுதலாங்களா? நம்ம உயர்தினையாக இருந்தால் சரி குறியும், அக்ரினியாக இருந்தால் தவறு குறியும் போட்டுக்கலாம் சரிங்களா. பாருங்க, வாளி அது அக்ரினை, கன்று அக்ரினை, மீன் அக்ரினை, முருகன் அதாவது உயர்தினை, பசு அக்ரினை, கழுதை அக்ரினை, குருவி அக்ரினை, வண்டு அக்ரினை, தேனி அக்ரினை, செல்வி செல்வி உயர்தினை, ஒட்டகம் ஒட்டகம் அக்ரினை, எறும்பு அக்ரினை, குழந்தை உயர்தினை, மரங்கள் அக்ரினை, சிறுமியர் உயர்தினை, நாற்காலி அக்ரினை, மேசை அக்ரினை, மின்விசிறி அக்ரினை, சிறுவர் உயர்தினை, விலங்கு அக்ரினை, பறவை அக்ரினி. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம அங்கே எடுத்து எழுதிடலாம். இதில் உயர்தினை எது அப்படின்றது ஃபஸ்ட் எழுதிடலாங்களா? முருகன். அடுத்தது இதில் செல்வி ரெண்டு, குழந்தை ஒன்று, மூன்று, சிறுமியர் நான்கு, சிறுவர் ஐந்து. அது ஐந்தும் உயர்தினையில் எழுதலாம். பாருங்கள், முருகன், செல்வி, சிறுமியர், சிறுவர், குழந்தை, இதெல்லாமே உயர்தினையில் எழுதிடுங்க சரிங்களா. மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம அக்ரினியில் இப்போ எழுதலாங்களா? கவனிங்க, வாளி, கன்று, மீன், பசு, கழுதை, குருவி, வண்டு, தேனி, ஒட்டகம், எறும்பு, பறவை, மரங்கள், நாற்காலி, மேசை, இதெல்லாமே அக்ரினியில் எழுதிருங்க. சரிங்களா? அடுத்தது போலாங்களா? செயல் திட்டம், உங்கள் வீட்டில் நீங்கள் காணும் பொருள்களை உயர்தினை அக்ரினை என்று வகைப்படுத்தி எழுதி வருக. உங்கள் நோட்டு புத்தகத்தில் உயர்தினை அக்ரினை அப்படின்னு போட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சுற்றி என்னென்ன பொருள் இருக்குன்னு எல்லாத்தையும் பாருங்கள். அதில் இது இதெல்லாம் உயர்தினை இது இதெல்லாம் அக்ரினைன்னு சொல்லி தனித்தனியாக எழுதிட்டு வாங்க, அப்பா அம்மா கிட்ட காமிக்கணும் சரிங்களா. ஓகே, பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.